ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? இட்லி மாவு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூனு, பூண்டு ஒரு 20 பல், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். இதை வந்து சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பை, ஊற போட்ட பருப்பையும் போட்டுக்கணும். இந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து மாவளி கிழங்கு, மூக்குத்திக்காய், சதுரஞ்சிக்காய் இது 3 வச்சுருக்கேன். இதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ மாவில் கலந்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஹவர் கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழி பணியாரம் ஊற்றணும். இந்த மூக்குத்திக்காய், சதுரஞ்சிக்காய், மாவுளி கொம்பெல்லாம் தயிரில் போட்டு ஊற போட்டு வச்சது. மாவை வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ குழி பணியாரம் கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ மாவு ஊற்ற போகிறோம். இப்போ எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றியாச்சு. மாவு சுற்றி எண்ணெயை போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். சன்னமாக வச்சுக்கிட்டு சுடணும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து சுட்டுருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு போகிறோம். எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.